ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரேரான ஒரு மெடிக்கல் கண்டிஷனை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வேர்ல்டில் வந்து அங்கங்கே ஏதாவது ரெண்டு மூணு ஸ்பாட் பண்ணியிருந்தாலும், நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக மார்ச் மந்தில் வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டிஷனை பற்றி உங்களுக்கு நான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களை தேடி வரும். ஸோ இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 25-year-old நியூலி மேரீட் விமன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்டில் போகிறாங்க. என்ன ப்ராப்ளம்னு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண்ணிலிருந்து வந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா, இல்லை ப்ரீவியஸாக ஏதாவது ப்ளீடிங் டிஸார்டர் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ஏதாவது குத்திக்கிட்டீங்களா, இல்லை வேறு ஏதாவது டியூமர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமாக வலி கிடையாது, ப்ரீவியஸான எந்த ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கிடையாது, ஜெனட்டிக் டிஸார்டர் ஏதாச்சும் இருக்கான்னு எதுவுமே கிடையாது, கண்ணுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹி இஸ் அப்சல்யூட்லி நார்மல் ஃபீமேல், பட் சடனாக இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. என்னதான் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி ஒரு ஆஃப்டர் அ சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் சீரீஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போனதுக்கப்புறமா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தில் தான் வந்து இந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து ப்ளீட் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 days மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து கண்ணிலேருந்து ரத்தம் வருது, சில டைம்ஸ் வாயிலேருந்து வருது. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து கோரிலேட் பண்ணும்போது சிம்பிளாக சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மென்சுரேஷன் டைம், அதாவது பீரியட்ஸ் டைம், மாதவிடாத டைம் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்ணிலேருந்து ரத்தம் வருது, வாயிலேருந்து ரத்தம் வருது, அந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கண்டிஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் வந்து இந்த கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்குலார் விகேரியஸ் மென்சுரேஷன். அதாவது சைக்ளிக் பீரியடில் வந்துட்டு நம்ம யூட்ரஸ்லேருந்து தான் வந்து மென்சுரேஷன் வந்து ப்ளீட் ஆகும், கரெக்டுங்களா? பட் அந்த ப்ளீட் ஆகும்போது மற்ற ஆர்கன்ஸ், அதாவது மென்சுரேஷனுக்கு சம்மந்தமே இல்லாத ஆர்கன்ஸில் கூட வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நிறைய நடக்கும். அதாவது நம்ம ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த சடன் ஆல்ட்ரேஷன் இந்த ஹார்மோன் லெவல் வந்து மென்சுரேஷனை மட்டும் கொண்டு வராமல், அந்த யூட்ரஸ்லேருந்து மட்டும் ப்ளீட் ஆகாமல் மற்ற சம்மந்தமே இல்லாத ஆர்கன்ஸில் கூட வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்து ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன். இது ரொம்ப நீங்கள் ஃபியூவாக தான் பார்க்கல. இது வந்து கண்ணிலிருந்து மட்டும் ரத்தம் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு வந்து have spotted other area, lips, stomach, lungs, இல்லை நோஸ். ஸோ இந்த மாதிரி இது கண்ணு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து போய் வந்து இந்த மாதிரி ப்ளீட் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதோட எக்ஸாக்ட் பேத்தோஃபிசியாலஜி வந்து என்ன அப்படின்னு தெரிய வரல. இப்போ வரைக்கும் வந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா, சடனான அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் லைக் ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரஜன் வந்து ஆல்ட்ரு ஆகிறதுனால நம்மளுடைய கேப்புலரிஸ், பிளட் போகிற அந்த கேப்புலரிஸில் வந்து பெர்மியபிலிட்டி, அதாவது மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பெர்மியபிலிட்டி மூலயமா பிளட் வந்து அதிகமாக வந்து வெளியேற தொடங்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். இது வந்து இட்ஸ் நாட் லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு சைக்ளிக் பீரியட்ல தான் நடக்குது பார்த்தீங்களா. ஒரு மந்த்லி வந்து த்ரைஸ் அந்த மாதிரி வந்து வரும்போது, ஒரு 4 times அந்த மாதிரி வரும்போது, ஸோ அது ஈஸியாக வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரையில் சேம் அந்த ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் காம்பினேஷன் இருக்கும். ஸோ அதை கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகிறதா சொல்லப்படுது. ஸோ இது வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 months ஆஃப் டியூகோஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ்லாம் வந்து குறைஞ்சிருது அப்படிங்கிறதா வந்து இந்த பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த கண்டிஷனுக்கு. ஸோ இது ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்காக இல்லைனா கூட இந்த மாதிரி கூட சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிமிலரான ஒரு கண்டிஷன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்னொரு ஒரு கேஸ் வந்து இருக்குது. ஹெமோலோக்ரியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர்,
ப்ளீடிங் ஐஸ் வருது. இதனுடைய ப்ளீடிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணிலேருந்து வர கண்ணீர் வந்து இட் இஸ் ஸ்பார்ஷலி பிளட் அண்ட் வாட்டர், ஸோ ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இட் இஸ் நாட் லைக் ஆக்குலர் விஸ்கேரிஸ் மென்சுரேஷன், அதில் வந்து பிளட் தான் வந்து கண்ணிலேருந்து வருது. இது கண்டிஷன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஃபியூ ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம். ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த மாதிரி ஐயோ நமக்கும் மென்சுரேஷன் வரும்போது இந்த மாதிரி கண்ணிலேருந்து ரத்தம்லாம் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ நியூ கண்டிஷன் விச் ஐ ஃபவுண்ட், ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு மெடிக்கல் கண்டிஷன் பற்றியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக நான் ஏதாவது பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இங்கே ப்ரைவேட்டாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம் ஆன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ஸ், நீங்கள் எதில் வேணால் வந்து யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் டு மீ. ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஸ்னேஹா. டாடா, ஹாவ் அ நைஸ் டே.